எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். எபிரேயர் 13:6. The Lord is my helper, I will have no fear. Hebrews chapter 13 verse 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், நான் பயப்படேன். எல்லா நேரத்திலும் எனக்கு அவர் சகாயராயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். கோடான கோடி தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனை அவர்களுடைய சகாயராக கண்டிருக்கிறார்கள். உனக்கும் அவ்விதமாகவே இருப்பார். உனக்கு உதவி தேவை என்று அறிகிற வேளையில் அவரை நோக்கிப்பார். சங்கீதக்காரனை போல, நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று ஜெபி. தேவன் அனுகூலமான துணையாயிருந்து உதவி செய்வார். உன்னை பயம் பற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றை அறிந்து கொள், விசுவாசம் இல்லாத இடத்தில் பயம் வரும். நீ பயத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பாயானால் அவ்விசுவாசத்தினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். மெய் விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். பயம் உன்னை அலைக்கழிக்கும் பொழுது அவ்விசுவாசம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று அறிந்து தேவனிடத்தில் கதறி ஜெபி. தேவனே, நீர் என் சகாயர், நான் ஏன் பயப்பட வேண்டும்? பயம் உனக்குரியதல்ல. உம்மை நம்ப முடியாதிருக்கிற அவ்விசுவாசத்தை எனக்கு மன்னித்து உம்மை முழுமையாய் சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். இன்னுமாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லியிருக்கிறீரே. நான் திக்கற்றவன், எனக்கு உம்மை தவிர வேறொரு தகப்பன் இல்லை. எனக்கு இறங்கும், நீர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல அதை செய்கிறவர் என்று அறிக்கையிடுகிறேன் என்று ஜெபி. அப்பொழுது நீ, இதோ எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவாய். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவையும் மெய் சகாயரை நாம் நோக்கி பார்க்க நம்மை வழி நடத்தட்டும். பிசாசு தேவைகளின் நேரத்தில் உன்னை சோர்ந்து போக செய்ய பார்ப்பான். அவனுக்கு இடங்கொடாதே, சகாயரை நோக்கிப்பார். நீ வெட்கப்படாய். ஜபம். எங்கள் சகாயரே, நல்ல ஒரு சத்தியத்தை கேட்க கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் ஒன்றுக்கும் கலங்காமல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட பலன் தாரும். ஆமீன்.